நமஸ்காரம் சாமி. என்னம்மா என்ன? என் முனியா, என்ன நடந்தது? அவங்க அம்மா சூடு போட்டுட்டாங்க ஐயா. அப்படியா? எங்கம்மா? அது பாவி. என்ன எங்கேயாவது ஒரு வேலையில சேர்த்து விடுங்க சார், நான் எப்படியாவது பழச்சுக்கிறேன். சரி, கவலைப்படாத, வா உங்க அம்மாட்ட போய் பேசு. என்ன அந்த வேதனையில இருந்து காப்பாத்த எங்க ஸ்கூல் வாத்தியார் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி, நான் நடிகை ஆனா நிறைய சம்பாதிக்கலான்னு எங்க அம்மாவுக்கு சொல்லி என்னை இந்த காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த சின்ன வயசுல என்னோட அறியாமையால ஏமாந்து போய் அவன் பின்னாடி போயிட்டேனே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் வேற எந்த தப்பும் மனசளவுல கூட நான் செய்யல. இந்த வயசுலயே என் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பைத்தியம், எதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு பாரு. சரியா சார் கதை? சரி, சிரிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், சிரிக்கலாம் குதிச்சிடுவேன். சிரிக்க மாட்டேன்னா போ. சிரிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இதான் லாஸ்ட் வார்னிங், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப ஆழம், போயிடுவ. சரி, சிரிக்கிறேன். அப்படி வா, ஒழுக்கி. எங்க சரி? நீ ஆட பாவி, போடா வெளிய. நான் மட்டும் போறதா உத்தேசம் இல்லடி. ஏண்டி என்ன ஜெயிலுக்கு வந்துட்டா? அதோட முடிஞ்சு நினைச்சிய? ஒழுங்க உன் பொண்ணை கேட்க சொல்லு, இல்ல உன் உயிர் எடுக்க விட மாட்டேன். சொல்லணுமா உனக்கு? அழுதுகிட்டே இருக்கா, இன்னும் சாப்பிட கூட இல்ல. சரி வா போலாம்.
லவ்வா லவ். பாத்துக்க. தம்பி ஏதோ மும்முரமா எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எழுதுல, கிழிக்கிறான். எத? ஒரு பொண்ணோட இத, ஒரு பொண்ணோட லவ் மேட்டர். மேட்டர் தானே கிழிச்சீங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வெளிய போகும்போது இத போஸ்ட் பண்ணிருங்க. இதையா? சரியான வேலை. இந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்டா இருக்கிறத விட போஸ்ட்மேன் வேலையே பரவாயில்ல போல் இருக்கு. குடுங்க, போஸ்ட் பண்ணிடு. தேங்க்யூ. டேய் மச்சி, நம்ம ஹீரோ வரான் பாருறா. வண்டியில ஏறு, ஊருக்கு போலாம். அப்ப நாளைக்கும் பரீட்சை இருக்கு. நீ எக்ஸாம் எழுதி கிழிச்சது போதும், வண்டியில ஏறு. அப்ப ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பரீட்சை எழுதலனா ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. ஒரு பிரயோஜனம் வேண்டாம். கண்டவளோட ஊர் சுத்தாம ஒழுங்கா ஊர் வந்து சேரு. அப்பா கண்டவ கண்டவர் பேசாதீங்க. ஓஹோ, மரியாதை வேற வேணுமா? வடவா ராஸ்கல், உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? எனக்கு அவதான் வேணும். என் முகத்திலே முடிக்காத. எரியா வண்டிய. என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ. அப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி அழுது? நீங்க உங்க அப்பா சொல்றத கேளுங்க, நான் எப்படியே போறேன். எஸ்கியூஸ் மீ, எனக்கு எல்லாம் தெரியும். டோன்ட் வரி, நான் எழுதி வச்சிருந்த மஞ்சள் நிலா கதைக்கு சீக்கிரமே ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருவாரு. அதுல நீங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின். அது வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். காட் வில் ஹெல்ப் யூ. என்னடா, நான் தான் எக்ஸாம் படிக்கிறதா நீயுமா படிக்கிற? லாஸ்டே தியரி பேப்பர் விட்டல, அதான் படிச்சிட்டு இருக்க. அட்டம்டா. அப்ப பிராக்டிகல் என்னடாச்சு? பிராக்டிகல் தான் அப்பவே பாஸ் பண்ணிட்டேன். அப்ப உனக்கு பிராக்டிகல் தான் முதல்ல வரும்னு சொல்லு. என்னடா இந்த அட்டம் கிளாஸ் பாஸ் பண்ணிருவியா? என்னமாப்பா, ட்ரை பண்றேன். என்ன இருந்தாலும் அட்டம்ட் அட்டம்ட் தான்டா. நம்ம கோர்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வாட்சை வித்தா எப்படியும் 500-600 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நாம ஒரு வாடகை வீட்டில் சான்ஸ் வர வரைக்கும் தங்கிக்கலாம். முதல்ல அந்த வாட்சை கையில் போட்டுக்கோங்க. வசந்தா போட்டுக்க சொன்னல்ல. இதை வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க. புதுத்தினிட்டியா? எங்க பசிக்குதா? இல்ல, என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ. நான் எப்பவோ செத்து தொலைஞ்சிருந்தா உங்க அப்பா பேச்ச கேட்டு நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல.
அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. நீங்க பொய் சொல்றீங்க. பாருங்க ஒண்ணுமே இல்ல. அக்கா நான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். வேண்டாம்மா. வாங்கிட்டு வருவேன். பாப்பா பாப்பா வேணாம் பாப்பா. அம்மா அம்மா நோட்டு வாங்க ஒரு ரூபா தாங்க. நேத்து தானே ஒரு ரூபாய் கொடுத்தேன். அதெல்லாம் கிடையாது இப்ப தாங்க. உனக்கு இதே வேலையா போச்சு. நல்லா அம்மா வாங்கிக்க ஒரு ரூபா. அம்மா நீங்களும் அக்கா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. இல்ல பாப்பா நீயே வச்சுக்க. இல்லன்னா உங்க பேச்சுக்கோ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. அம்மா வாங்கிக்கீங்க. அக்கா வாங்கிக்க சொல்லுங்க. நீங்க வாங்கிக்கலன்னா நான் செத்துடுவேன். பரவாயில்ல வாங்கிக்கங்க. இந்தாங்க மாமா வாங்கிக்கங்க. எங்கடி ஒரு ரூபாய் அடிக்காதடி. இந்த தொலைச்சிட்ட. எங்கடி தொலைச்ச? சொல்லுடி அடி பாடி. கதை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சுப்பா. அடுத்த வாரமே பூஜை வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா ஆர்ச்சி ஷேர் போட்டுக்கலாம் சார். ஒரு ரிக்வஸ்ட். நான் எழுதி வச்சிருக்கிற இந்த மஞ்சள் கதை எங்க காலேஜில் படிச்ச ரெண்டு லவர்ஸ் மையமா வச்சு எழுதியிருக்கேன். அதனால அவங்களே அந்த கேரக்டர்ஸ் போட்டா சூட்டபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். வெரி குட். இப்பெல்லாம் சினிமா காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்களே போட்டுக்கலாம். ஆனா மியூசிக் மட்டும் இளையராஜா வச்சுக்கலாம் சார். என்னோட பேபின்னு ஒரு பொண்ணு படிச்சா சார். அவ உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கா? அவளை கேட்டா தெரியும் சார் அவங்க எங்க இருக்காங்கன்னு. சரி அந்த பொண்ணை கூட்டு போய் அழைச்சிட்டு வந்துற. சரி சார். டிரைவர் இவரை கூட்டு போப்பா. தம்பி ஒரு அருமையான ஸ்டில் வந்திருக்கு. நம்ம பிசினஸ் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? வசந்தா கேர் ஆஃப் ஆனந்த் 45 இந்திரா நகர் சென்னை 20. என்னது வசந்தா கேர் ஆஃப் ஆனந்த்? என்ன தம்பி நம்ம பிசினஸ் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னல்ல? ஆமா. இன்னைக்கு இப்பவே சூடு ஆரம்பமாயிடுச்சு. என்ன தம்பி என் போட்டோ இங்கிலீஷ் விட்டு எனக்கு ஒரு கமிஷன் இங்க எடுத்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சேன் இருக்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு கமிஷன் தானே முக்கியம். நான் சொல்றதை செய். சரி செய்யறேன். இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான். பயங்கரமா சொல்லி வச்சிருக்கேன். எப்படியும் ஒரு வழி ஆயிடும். கவலையே பட வேண்டாம். சோகமா இருக்கீங்க? நல்ல சமாச்சாரத்தை சொல்லி இருக்கேன். சிரிங்க சிரிங்க. தம்பி சிகரெட் பாக்கெட் எங்கேயோ வச்சிட்டேன். உங்ககிட்ட ஒரு ஒரு ரூபாய் இருக்க? இல்லையா? பரவாயில்ல இருக்கிறத கொடு. நாளையே அண்ணாவ சரி நீயே போய் ஒரு கோல்டு பிளாக் சிகரெட் வாங்கிட்டு வா. தம்பி ஃபில்டர். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சார் என்ன சார் இது? உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல தலைகீழ மாறி போச்சு. Oh!
அங்க பாருங்க ஆனந்த் நிக்கிறாரு. ரெண்டு நிமிஷம் பா. நான் சொன்ன மாதிரி உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கா, சீக்கிரம் வாடா. வாங்க தம்பி தம்பி. அப்புறம் பார்க்கலாம். எப்பரா எப்பரா நீங்க இங்கே இருங்க, நான் வசந்தாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி சீக்கிரம் வா. டேய் உனக்கு சான்ஸ் கிடைச்ச பெரிய காரியம்டா. ரொம்ப தேங்க்ஸ் டா. சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னல்ல, அதான் நம்ம ஏமாத்துறா. ஆனந்த் வசந்தாவை லெக்சரர் பண்ணிட்டான்.